சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அது ஏன் அதன் குறிக்கோள் என்ன என்பதை பற்றி நாடு முழுவதும் ஜனவரி முப்பத்தொன்றுக்குள் எல்லா கதவுகளும் தட்டப்படும் செய்தி எல்லா வீட்டுக்கும் சொல்ல அதற்கான திட்டமானது அகில இந்திய தலைமையால் முழுமையாக வரையப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மாநிலங்களிலும் நான்கு பெரிய பேரணிகள் மாவட்டத்திற்கு குறைந்தது இரண்டு கருத்து உருவாக்குவோர் ஒப்பீனியன் மேக்கர்ஸ் இன்டெலக்சுவல்ஸ் அவர்களுக்கான அரங்க கூட்டங்கள் நாடு முழுவதும் ஓராயிரம் ஆயிரம் கூட்டங்கள் அதற்கு பிறகு சிறிய பொது நிக கூட்டங்கள் ஸ்ட்ரீட் கார்னர் மீட்டிங்ஸ் தெருமுனை பிரச்சாரம் ஒரு மாதத்திற்கு ஒரு லட்சம் கூட்டங்கள் நடத்துவது அடுத்து நாலாவது எங்கெங்கெல்லாம் இப்போ இந்த குடியுரிமை வழங்கப்பட்ட அகதிகளைத்தன நாளாக இருந்தாங்க இன்னிலேருந்து அவங்க இந்திய குடிமக்கள் அவர்களை சந்தித்து அவர்களோட மனோநிலை என்னங்கிறத உங்கள் மூலமாக ஏன்னா மீடியா மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அது ஊடகங்கள் தவறான கருத்துக்கள் பரப்பப்படுவதற்கு எதிராக நீங்களே உண்மை நிலையை எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குங்கிறதையும் வலியுறுத்துவதற்கான இந்த மாதிரி ஒரு ஐந்து விதமான நிகழ்ச்சிகள் திட்டமிடப்பட்டிருக்கு இந்த சிஏஏ வேணும்னு ரெண்டாயிரத்தி மூணில் பாராளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் பேசியவர் மாண்புமிகு முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் இன்னும் சொல்ல போனால் இந்த என்ஆர்சி இருக்குது பாருங்கள் நேஷ்னல் ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் சிட்டிசன்ஸ் அதனால் குடிமக்களுக்கான பதிவேடு வேணும்னு டிமாண்ட் பண்ண வசிஃபரஸ் டிமாண்ட் யார்கிட்டேந்து வந்தது மம்தா பானர்ஜியிட்டேந்து ஆனால் இன்றைக்கி இவங்க அதை எதுக்குறாங்களாம் அதை எதிர்த்து நாடு பூரா இவங்க போராடுறாங்களாம் மேற்கு வங்கத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம் தவறான செய்தியை பரப்பிய காரணத்தால் ரூமரை நம்பி மசூதியில் தொழுகை நடத்தி வெளியில் வந்து பஸ்ஸை அடிக்கிறாங்க கொளுத்துறாங்க அந்த அளவிற்கு முஸ்லீம் சகோதரர்களை தூண்டிவிட்டு பொய்யான தகவலை சொல்லி வன்முறை இவங்களுக்கு என்ன ஏதோ ஒன்று பின்னாடி ஒளிஞ்சிக்கிண்டு மோடி சர்க்கார் மீது கல்லடிக்கணும் அது தவிர இவங்களுக்கு எந்த விதமான குறிக்கோளும் இல்லை ஏன்னா இவர்களே கேட்ட விஷயங்கள் தான் இது சிஏஏ இஸ் நத்திங் நியூ என்ஆர்சி இஸ் நத்திங் நியூ இன்னும் சொல்லப்போனால் என்ஆர்சி அமைப்பானது ராகுல் ராஜீவ்காந்தி பிரதமராக இருக்கும் பொழுதே துவங்கப்பட்டு உச்ச நீதிமன்றத்தின் வழி உத்தரவின்படி வழிகாட்டுதலின் படி நடந்து தி மானிட்டரிங் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டு ஆனால் இது எல்லாத்தையும் உண்மையை மறைத்து மத ரீதியாக இவங்க இப்போ தூண்டிவிட்டு கொண்டு இருக்கிறார்கள் அதனால் பப்ளிக் ரீச் அவுட்டுக்காக பாரதிய ஜனதா கட்சி இந்த மாதிரியான ஒரு கிட்டத்தட்ட முப்பத்தைந்து நாற்பது நாட்களுக்கான செயல் திட்டம் உருவாக்கி இருக்கும் முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இந்த நாட்டின் சட்டப்பூர்வமான எந்த குடிமகனும் குடியுரிமை இழக்க மாட்டான் ஏன்னா அது பற்றி குடியுரிமை எடுக்கிறது பற்றி இந்த இது ஃபிஃப்த் அமெண்ட்மெண்ட் சில பேர் இன்னும் அரசியல் சட்டத்தை கரைச்சி குடித்த மாதிரி இவங்களுக்கு சட்டம் தெரிஞ்ச மாதிரி சட்ட அறிவியல்கள் தான் வந்து இது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானதுங்கிறாங்க கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக பார்லிமெண்டில் சட்டம் ஏற்ற முடியாது ஏன்னா பேசிக் பேசிஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் காட் பி சேஞ்சு ஆர்டிக்கிள் லெவன் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையில் குடியுரிமை சட்டத்தை திருத்த முடியும்னு அரசியல் சட்டத்தில் இருக்குது இது அஞ்சாவது திருத்தம் இதுக்கு முன்னாடி இந்த சட்டமே மூன்று முறை காங்கிரஸ் கட்சி திருத்தி இருக்கிறது அது மட்டும் எனக்கு பெரிய அதிசயம் ஆச்சரியம் என்னன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி இது லோக்சபாவில் பாஸ் ஆகிடுச்சு அப்போ இதுக்கு விரோதமான என்ன இருக்கும்னா காங்கிரஸும் அதனுடைய எடுபிடி கட்சிகளும் இந்த எடுபடிங்கிற தமிழ்நாட்டில் ஒரு பாப்புலர் வேர்டாக இருந்தாலும் நான் அதை யூஸ் பண்ண விரும்புகிறேன் அது எதிரணியில் பேசறது நிறுத்தற வரைக்கும் எடுபடிங்கிற வார்த்தையை திமுக நிறுத்தற வர திமுக இத்தாலி சோனியாவின் எடுபிடி அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் இருப்பேன் நான் அதனால் இவங்க எல்லாருமா சேர்ந்து ஏன் நீங்கள் தேர்தலில் இதை பிரச்சனை ஆக்கியிருக்கலாமே நாங்கள் தேர்தலில் இந்திய குடியுரிமை சட்டத்தில் என்ன செய்ய போகிறோம்னு மக்கள்கிட்ட சொல்லியிருக்கோம் மக்களோட ஆணையின் மேண்டேட்டின் அடிப்படையில் ஒரு அரசாங்கம் செயல்படுறதை எதிர்த்து பேசுறதுங்கிறது ஜனநாயக உணர்வுகளுக்கு விரோதமானது நீ பேசுங்க ஏன்னா ரைட் டு ஸ்பீச் ஃபண்டமெண்டல் ரைட்டில் ஒன்று யார் வேணா என்ன வேணால் பேசலாம் ஆனால் ரீசனபிளாக பேசலைன்னா பொறுப்பற்றவர்னு அர்த்தம் இப்போ ரெண்டு மூணு கேள்வி தான் ஒன்று இந்த சட்டத்துலயே முஸ்லீம்களை சேர்க்கலைன்னு கேட்குறாங்க சேர்க்க முடியாது ரெண்டு காரணத்துக்காக சேர்க்க முடியாது ஒன்று ஆர்டிக்கிள் ஃபோர்டீன் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அதில் தெளிவாக சொல்கிறாங்க தேர் கேன் பி ரீசனபிள் கிளாசிஃபிகேஷனுங்கிற வார்த்தை ஆர்டிகல் ஃபோர்டீனில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் தான் ஜாதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு மதத்தின் அடிப்படையில் கல்வி நிலையங்கள் நடத்துவதற்கான சிறப்பு சலுகைகள் இதெல்லாம் எதில் வருது அந்த ரீசனபிள் கிளாஸிஃபிகேஷனுங்கிற வார்த்தை ஆர்டிகல் ஃபோர்டீனில் இல்லைனா ஈவன் ரிசர்வேஷன் கே நாட் பி தேர் ஆனால் இவங்க ஆர்டிகல் ஃபோர்டீனில் காண்ட சைட் பண்ணுறாங்க இல்லை அதில் இருக்குது ஆனால் என்ன சொல்லியிருக்க அடுத்த வரி வித் இன் தி கிளாஸிஃபிகேஷன் தேர் ஷுட் பி நோ டிஸ்கிரிமினேஷன் இப்போது என்ன கிளாஸிபிகேஷன் தி பெர்சிக்யூட்டட் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் ஆஃப் பாகிஸ்தான் பங்களாதேஷ் அண்ட் ஆப்கானிஸ்தான் இதில் எப்படி வந்து இங்கே இருக்கிறவங்க திடீர்னு ஏதோ கரூர்லேருந்து ஒரு பெரிய கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட் பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்கு அந்தம்மா கேட்குறது அகமதியாஸ்க்கு நான் கேட்குறேன் இங்கே இருக்கிற அகமது யாசை மற்ற மசூதில் விடுவாங்களா இங்கே நீங்கள் அவங்களுக்கு இங்கே சிட்டிசன்ஷிப் கொடுத்தாலும் இங்கே ஈக்குவாலிட்டி கிடைக்குமா அவங்க மதத்துக்குள்ளே கிடைக்குமா கிடைக்காது தட்ஸ் எ டிஃப்ரெண்ட் இஷ்யூ ரெண்டாவது இந்த மூணு நாடும் டிக்ளர்டு இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் அறிவிக்கப்பட்ட இஸ்லாமிய நாடுகள் அப்போ அறிவிக்கப்பட்ட இஸ்லாமிய நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு உரிமை இல்லைன்னு நம்ம ஊடக நண்பர்களும் இந்த இட்டாலியன் சோனியா அண்ட் அவரோட எடுபிடி அவங்களாம் நினைக்கிறாங்களா யோசிச்சு பார்க்கணும் என்ன சொல்லி கல்லெறியீங்க நீங்கள் இன்றைக்கி மத்திய அரசாங்கத்தின் மீது நீங்களே கேட்டது காங்கிரஸில் டாக்டர் மன்மோகன் சிங் கேட்குறார் அவர் வரவேற்பார் இன்றைக்கி ஆனால் சிட்டிஸ் அண்டர் சோனியாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஓகே ரெண்டாவது வந்து தமிழ் இலங்கை தமிழர் பிரச்சனைன்னு அது நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபாரின் ஃபாரின் சிட்டிசன்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது அதில் வரும் இவங்க ஏன் இன்னும் இந்த விஷயம் ரைஸ் பண்ணலைன்னு எனக்கு தெரில நேபாளி இந்துக்களுக்கும் பூட்டான் பௌத்தர்களுக்கும் ஏன் நீங்கள் இதில் சேர்க்கலை அப்படின்னு யாரும் கேட்கல ஏன்னா இதுகளுக்கு தெரியாது ஏன்னா நாம் எடுத்திருக்கிற காரணம் இந்தியாவிலிருந்து இருபத்தாறுக்கு முன்னாடி பிரிஞ்ச ஆப்கானிஸ்தான் நாற்பத்தேழுல பிரிஞ்ச பாகிஸ்தான் பங்களாதேஷ் அங்கே இருக்கிற ஹிந்துக்களோ கிறிஸ்தவர்களோ சீக்கியர்களோ பௌத்தர்களோ ஜெயினர்களோ பார்சிகளோ நாங்கள் இந்தியா விட்டு துண்டா இருக்க விரும்புகிறோன்னு சொல்லி அவங்க அங்கே நாம் மத வெறி ஓநாய்களிடம் இவர்களை தூக்கி இருந்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணியிருக்கு இந்த சட்டத்தின் மூலமாக வீட்டிடி வி கம்மிட்டட் தி சின் இவங்களெல்லாம் அங்கே தூக்கி போட்டோம் ஆனால் இன்னொரு விஷயம் நாடு கு சுதந்திரம் பெறும்போது மாற்றமில்லை ரெண்டரை வருஷம் கழிச்சு அங்கே பிரச்சனை இருக்குங்கிறதுனால தான் நேரூல் ஜாக்கட் பேக்க்டே வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அதில் என்ன சொல்லியிருக்கு ஃபஸ்ட்டு கிளாஸே அதுதான் பாகிஸ்தானில் இருக்கின்ற மத சிறுபான்மையினர் முழு உரிமையோடு பாதுகாப்போடு பாகிஸ்தான் அரசாங்கம் நடத்த வேண்டும் இந்தியா இந்தியாவில் இருக்கின்ற மத சிறுபான்மருக்கு அதே மாதிரியாக உரிமையும் பாதுகாப்பும் கொடுக்கணும்னு நாம் எவ்வளோ உரிமையாக கொடுத்துருக்கோம் இந்த நாட்டினுடைய மூணு ஜனாதிபதிகள் முஸ்லீம்கள் டாக்டர் ஜாயிர் ஹுசைன் ஃபக்ருதீன் இலி அஹ்மட் டாக்டர் அப்துல் கலாம் பாகிஸ்தானில் ஒரு ஜனாதிபதி ஹிந்துவை காட்ட சொல்லுங்கள் கிறிஸ்தவரை காட்ட சொல்லுங்கள் சீக்கியர் காட்ட சொல்லுங்கள் அப்போது அங்கே மதத்தை கூட அனுசரிக்க முடியாமல் மனிதனாக வாழ முடியாமல் நரக வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் நம் காலடியிலே சரணாகதி சரணார்த்தியாக வந்தாங்க அவர்களை அரவணைச்சு நீங்கள் இங்கே அந்த நரக வாழ்க்கை வேண்டாம் குடியுரிமை தர்றோம்னு சொன்னால் இவங்கெல்லாம் கொந்தளிப்பாங்களா இந்த அனைத்து இந்த ஆறு சமுதாயத்துக்கும் எதிரின் முதல் எதிரி தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தானே உள்ளாட்சி தேர்தல் வருது ஒரு ஒரு கிராமத்தில் இந்த ஓட்டு போடாதேன்னு கேட்டால் நான்கு நேரி ஒரு ஒரு பஞ்சாயத்தை நான்கு நேரியாக மாறிப்போம் நான் ஸ்டாலின் அவர்களை எச்சரிக்கை விரும்புகிறேன் ஏன்னா நான் ஐ உட் லைக் டு ரீகால் ஏதோ நாலு பேர் ஜம்மாத்துலேருந்து வந்தாங்க அவங்கள்ட்ட மாண்பும அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பேசும்பொழுது ஏதோ ரெண்டு வார்த்தை கூட பேசிவிட்டாருன்னு இஷ்யூ ஆக்கினீங்க ஆ பாருங்க சிறுபான்மை மோசமாக நடத்திட்டார் மந்திரி சிறுபான்மை பூரா எனக்கு ஓட்டு போடு ஓட்டு போடணுன்னு சிறுபான் மட்டுந்தான் அவனுக்கு ஓட்டு போட்டாங்க இருபத்தெட்டு சதவீதம் கிறிஸ்தவர்கள் இருக்கின்ற நான்கு நேரில் நீங்கள் வாங்கின ஓட்டு வரும் முப்பத்தி நாலு தான் நான் வந்து எந்த மத ரீதியாக மக்களை பிரிக்க விரும்பலை ஆனால் நீங்கள் பிரிக்க நினைச்சிங்க தோற்று போனீங்க ஐம்பத்தெட்டு சதவீதம் வாங்கியிருக்குது இருக்குது என்டிஏ கேண்டிடேட் அதனால சொல்றேன் எச்சரிக்கை விரும்புகிறேன் கருணாநிதி அவர்கள் ரொம்ப உள்ளபடியே அரசியல் ஞானம் அதிகமாக உண்டாதினால்தான் தான் காலமாற வர தம் மகனை தலைவராக்கலை என்னன்னு தெரிஞ்சுதான் ஏன்னா நான் உசுரோடு இருக்கும்பொழுதே கட்சியை காலி பண்ணிவிடுவார் ஆக்க வேண்டாம்னு ஆக்கல்ல அதனால் இப்போ அனாவசியமாக இந்த மாதிரியெல்லாம் வந்து மதவெறியை தூண்டி கலவரம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மல்லப்புறத்தில் ஜின்னா நேரடி நடவடிக்கைன்னு சொல்லி ஹிந்து பெண்களை கற்பழித்தார் கொலை செய்தார் மல்ல பொருடத்தில் இன்றைக்கும் மாப்ளா ரைட் இஸ் வெரி ஃபேமஸ் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிசம் டெரரிசம் நவகாலிகளை உருவாக்குறதுக்கு நினைக்கிறீங்க அதனால் ஒரு ஒரு கதவையும் தட்டி உண்மை நிலையை எடுத்து சொல்லுவது அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி முடிவெடுத்திருக்கு இந்த உள்ளாட்சி தேர்தல்லையே இந்த தேச விரோத மத வெறி சக்திகளை தோற்கடிக்கணும் நான் ஒரு ஒரு ஓட்டர்கிட்டையும் கேட்டுக்கிறேன் நான்கு நேரி மாதிரியாக நீங்கள் எல்லா பஞ்சாயத்தையும் நான்கு நேரி ஆக்குங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இட்டாலியன் நேஷனல் காங்கிரஸ் அடியோட துடை தெரியுங்கள் நான் இன்னொன்று சொல்கிறேன் ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க சோனியா காந்தியோட குடியுரிமை கூட ரத்து பண்ண மாட்டோம் தோஷி இஸ் அ நோன் இட்டாலியன் அதனால் அனாவசியமாக பொய் பரப்புறது வதந்தி பரப்புறதுங்கிறத இவர்கள் நிறுத்திக்கொள்ள வேண்டும்னு கேட்டுக்கிறேன்